நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப சூப்பர் ஹெல்தி, சூப்பர் கூல் அப்படி ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வெந்தயம், பாசிப்பருப்பு, அரிசி. அரிசிக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் எது வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் மோர் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாலோ, தேங்காய் பால், வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கள் கண்டு, ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸு எது வேணால் சேர்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கிதம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படின்னு பார்ப்போம். மெஷரிங் கப்பில் கால் கப்பு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அதில் அந்த கால் கப்பில் பாதி வந்து பயத்தம்பருப்பு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் 5 மணி நேரம் ஊற வச்சது. வெந்தயத்தை டெய்லி வேணும்னா மொத்தமாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னால் வெந்தயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைப்போம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியோடைய தான் கஞ்சிக்கு விட போகிறோம். அப்போ தான் அந்த ஊறின தண்ணியில் நிறையா சத்துக்கள் இருக்கும். அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு மிக்சியில் ரவா பாத்துக்கு உடச்சிக்கலாம். களைஞ்ச அரிசி பருப்பை மிக்சியில் மாற்றிட்டோம், ரவா பாத்துக்கு உடச்சிருவோம். அரிசி பருப்பு வெந்தயத்தை கணக்கு பண்ணி 4 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஊறின வெந்தயத்தை அதோட சேர்த்துருவோம். உடச்ச அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் ஜலம் விட்டு விட்டுருவோம். எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்த உடனே ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அடியில் போய் உக்காந்துரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி விசிலோட கணக்கு மாறும். ஸ்டீம் ரிலீஸ் ஆகி நல்லா குழவாக வெந்துடுது. இந்த கஞ்சிக்கு மெயினாக குழவாக இருக்கணும். ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ரெடியான கஞ்சி கூட நல்லா 1 டம்ளர் புளிப்பில்லாத மோர், மோருக்கு போடுற ஒரு மசாலா பவுடர். இது வந்து மோரோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கஞ்சியோடையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு குட்டி கடாயில் ரொம்ப துளியோண்டு எண்ணெய் விட்டு கடுகை போட்டு வெடித்த உடனே நம்ம நறுக்கி வச்ச இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் ஸ்பூன் போட்டு குடிக்கிறதா இருந்தால் பவுலில் வச்சுக்கலாம், இல்லை டம்ளரில் கூட குடிக்கலாம். டம்ளரில் குடிக்கிறதா இருந்தால் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மோர் சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் தாளித்ததை சேர்த்துருவோம். ரொம்ப ரொம்ப அருமையான, டேஸ்டியான, மெயினாக வெந்தயத்தோட கசப்பு துளி கூட தெரியாது, வயிற்றுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இந்த சம்மருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.